இரு இயேசுவிற்கு அன்பிற்கினியவர்களே, இன்று பொது காலம் நான்காம் ஞாயிறு திருவாவை நமக்கு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு சிந்தனையாக கொடுக்க விரும்புவது, அதிகாரம் மிக்கவர்களாக வாழ விரும்புகிறீர்களா அல்லது தொண்டர்களாக வாழ விரும்புகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு நற்செய்தி வாசகமாக இன்று அமைவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இரு இயேசுவில் பிரியமானவர்களே, ஈட்டன் தவ் என்ற நூலின் ஆசிரியர் மார்ட்டின் இவ்வாறாக மனிதர்களை பார்க்கின்றார். யாரெல்லாம் மனிதர்களை பொருட்களாக பார்க்கிறார்களோ அவர்கள் அதிகாரமிக்கவர்கள் என்றும், யாரெல்லாம் மனிதர்களை மதிப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மகாத்மாக்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்றோமா அல்லது அவர்களை ஒரு பொருட்களாக பயன்படுத்தி தூக்கி எறிகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகாரம் என்று நாம் பார்க்கிற பொழுது, உள் அதிகாரம் என்பது இருக்கின்றவனையும் ஆட்டி படைக்கின்றது, அதிகாரம் இல்லாதவனையும் அது ஆட்டி படைப்பதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஒரு சிலருக்கு அதிகாரம் தேடி வருகிறது, ஒரு சிலர் அதிகாரத்தை தேடி அதன் பின்னே ஓடுகின்றார்கள். இன்னும் சிலரை நாம் பார்க்கின்ற பொழுது, அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி ஓடுகின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை ஒடுக்கி அடக்கி ஆளக்கூடிய மக்களாக நான் இருக்கிறேனா அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக நான் வாழ்கின்றனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், அதிகாரமயம். அதிகாரமயம் என்று நாம் பார்ப்போமானால், ஒரு காவல்துறையை எடுத்துக்கொண்டோமானால் அவர் எப்போதும் தன் காவல்துறை என்பதை பயன்படுத்தி அவர் வாழ்கின்ற வீட்டிலும் ஒரு காவல்துறையாகவே அவர் வாழ்கின்றார். அதே போல்தான் ஒரு நீதிபதியும், நீதிபதி என்பவர் தன்னுடைய இல்லத்தையும் ஒரு நீதிமன்றமாக பார்த்து அவர் செயல்படுகிறார். அதே போல்தான் ஒரு அமைச்சரும் எங்கு எந்த இடத்திலும் தன்னை ஒரு அமைச்சராக அவர் காட்டிக்கொள்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எவ்வாறு நம்மை காட்டிக்கொள்ள முற்படுகிறோம்? குறிப்பாக ஒவ்வொரு பணிக்கும் இடம் எல்லை வரையறை உண்டு. ஆனால் பலர் இந்த இடம் எல்லை வரையறையை தாண்டி தங்கள் அதிகாரத்தை செலுத்த முற்படுகின்றனர். அதனால் அங்கே நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற உரசல் வந்து அங்கே அமைதி ஏற்படாமல் மக்களுக்குள்ளே குழப்பம் ஏற்படுவதை அல்லது நமக்குள்ளே குழப்பம் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, புறநானூறு 100வது பாடலே அவையார் இவ்வாறாக கூறுகிறார். அதிமான் என்கின்ற ஒரு போர் வீரன் போர் புரிவதற்காக செல்கின்றான். அவ்வாறு அவன் போர் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது என்று. அவன் அந்த செய்தியை கேட்டவுடனே போர்க்களத்திலிருந்து தன்னுடைய இல்லம் திரும்புகிறான். அவ்வாறு இல்லம் திரும்பின அவன் தன்னுடைய மகனை ஒரு போர் வீரனாக, அந்த கர்வம் கொண்டவனாக, அந்த கோப முகத்தோடு பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை அவனை ஒரு போர் வீரனாக அல்லது ஒரு கோபம் கொள்ளவனாக பார்க்கின்ற தவிர ஒரு தந்தையாக பார்க்கவில்லை என்று புறநானூறிலே 100வது பாடலிலே அவ்வையார் இவ்வாறாக கூறுகிறார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அந்த அதிகார தோரமையோடு மற்றவர்களை பார்க்கின்றோமா அல்லது மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய அதிகார தன்மையை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்து கேட்டோம், ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு தீய ஆவி பிடித்தவர்களை அல்லது தீய ஆவியை விரட்டினார் என்று. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு அனைவருக்கும் கற்பித்தார், அதிகாரத்தோடு அனைவரையும் அதட்டினார், அதிகாரத்தோடு மற்றவர்களுக்கு போதித்தார். ஆம், நாமும் அதிகாரத்தோடு போதிக்க வேண்டும், அதிகாரத்தோடு வாழ வேண்டும். ஆனால் அந்த அதிகாரம் மற்றவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நாளிலே நமக்கு கூற விரும்புகிறார். ஆம், இயேசுவின் அதிகாரம் ஆணவத்தால் ஆனது அல்ல, பணிவால் ஆனது, பழி வாங்குவதால் ஆனது அல்ல, அரவணைப்பால் ஆனது. இயேசுவின் அதிகாரம் சுயநலத்தால் அல்ல, சமூக உறவை நோக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அடிப்பதற்காக அவருடைய அதிகாரம் பயன்படவில்லை அல்லது அடிமைப்படுத்துவதற்காக அவருடைய அதிகாரம் பயன்படவில்லை, மாறாக மக்களை மேல் நோக்கி உயர்த்துவதற்காக அவருடைய அதிகாரம் பயன்படுகிறது. அவருடைய அதிகாரம் அன்பின் அடிப்படையில் பணிபுரியும், தம்மை
நம்மையே நாம் அன்பின் அடிப்படையாக கொண்டு மற்றவர்களை அடக்கி ஆளாமல் மற்றவர்களை அன்பு செய்ய வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். மேலுமாக அவர் ஒரு தச்சன் மகன் என்றாலும் கலிலேயன் என்றாலும் அதிகாரத்தோடு அவர் செயல்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அதிகாரத்தோடு போதிக்கின்றார், பாவங்களை அதிகாரத்தோடு மன்னிக்கின்றார். மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு அளிக்கின்ற அதிகாரத்தையும் அவர் பெற்றிருக்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னை குற்றவாளி என்று சுமத்தப்பட்டவர்களுக்கு மீது அதிகாரத்தோடு கேள்வியை கேட்கின்றார் பிலாத்திடம். அதே போல எருதையும் அதிகாரத்தோடு நரி என்று கூறுகிறார் என்றால் அவர் எதையும் எல்லோரையும் எப்போதும் அன்பு செய்யக்கூடிய தன்மை கொண்டவராக இருந்ததனால் அவர் அதிகாரத்தோடு அனைத்தையும் செய்கின்றார். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவை போல எல்லோருக்கும் பணி செய்யக்கூடியவர்களாக, எல்லோரையும் அனவரணிக்கக்கூடியவர்களாக, தொண்டர்களாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கூறியது நமக்கு நினைவில் கூறப்படட்டும். இயேசு பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்று அவர் கூறுகின்றார். ஆம், நாமும் தொண்டர்களாக இருந்து அவருடைய பணியை, அவர் காட்டுகின்ற அந்த நற்செய்தி வாழ்வை நாமும் பின்பற்றி மற்றவர்களுக்கு நல்ல தொண்டர்களாக இருந்து மற்றவர்களை அன்பு செய்கின்ற அதிகாரத்தை கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது நாமும் பிறரையும் அன்பு செய்கிறோம், நம்மையே நாம் அன்பு செய்கிறோம். ஆகவே இன்றைய இந்த வழிபாட்டிலே நாம் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக, அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர்களாக வாழ்வோம். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாமும் அதிகாரத்தன்மையை விட்டுவிட்டு நல்ல தொண்டனாக, நல்ல தொண்டர்களாக வாழ முடியும்.